பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் விவகாரங்களுக்கான கேபினெட் குழு டெல்லியில் அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் கூடியது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு மசோதா, சுரங்கம், கனிமவள ஒழுங்குமுறை மசோதா ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்காக முதல்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரை மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்க இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முதல் கூட்ட பட்ஜெட் தொடர் மார்ச் 20 நிறைவடைகிறது. அதற்குள் இவ்விரு மசோதாக்களையும் நிறைவேற்ற முடியாவிட்டால் 23 மற்றும் 24 பார்லிமெண்டை கூட்டுவதென அமைச்சரவை குழு முடிவு செய்துள்ளது. April 5 இவ்விரு மசோதாக்களை நிறைவேற்றாவிட்டால் அது தொடர்பாக பிரகடனம் செய்யப்பட்ட 2 அவசர சட்டங்களும் காலாவதியாகிவிடும் என்பதால் அவற்றை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. அதே நேரம் இவற்றுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன.